அதாவது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோலோச்சு ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார். நம்மை தவிர யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி அடுத்த கட்ட புதுமுகங்களை எல்லாம் தயார்படுத்தி கொண்டு தன்னை புரட்சி தமிழர் என்றும் புரட்சி தலைவிய அவர்களுக்கு நிகராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகராகவும் நினைத்து கொண்டு அரசியல் செய்கிறார். அது ஆபத்தான அரசியல் என்பதை நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வர்றோம். இப்போ நமக்கு தொடர்ந்து ஒரு சில நண்பர்கள், பாஜகவில் உள்ள நண்பர்கள், ஒரு சில மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு, என்னங்க நீங்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் பொதுச்செயலராக வரணும், அவங்க பொதுச்செயலராக வந்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் ஒரு எதிராக இருந்து இந்த எம்பி தேர்தலில் ஒரு 30 சீட்டு 25 சீட்டுக்கு மேலே பிடிக்க முடியும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட மீண்டும் இணைச்சி நாங்கள் ஒரு 10 சீட்டோ 7 சீட்டோ வாங்கிக்கிட்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது அப்படியான ஒரு வெற்றி வராதா? எடப்பாடி அணியில் இருக்கிற அணியில் நான் இருக்க மாட்டேன்னு டிடிவி சொன்னாலும் கூட அவரை ஏதாவது கட்டாயப்படுத்தி பாஜக சமரசத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்படி ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுது அப்படி ஒரு நிலை வராதா? ஓ பன்னீர்செல்வத்தை இணைச்சிக்கிட்டு டிடிவியையும் கூட்டணியில் இணைச்சிக்கிட்டு அப்படி ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுது அப்படி ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், போன எம்பி தேர்தலில் டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு இஸ்லாமியர் ஓட்டுகளை பெற்றார், இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதை ஒரு தனிச்சு நின்னாலும் சரி, ஒன்றாம் நாள் தனிச்சு நிற்கும் போதே கிடைக்கல அப்படிங்கும்போது, பாஜக கூட கூட்டணி சேர்ந்து டிடிவி தினகரன் களத்தில் நின்றால் இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையை ஓட்டு எப்படி கிடைக்கும் என்ற ஒரு யூகத்தனமை வச்சு பார்க்கும்பொழுது, எஸ்டிபிஏ என்னமோ ஒரு கட்சி கூட்டணி எல்லாம் டிடிவி கூட 2019 கூட்டணி வச்சாங்க. அது யார்கிட்டருந்து பணம் வாங்கி செலவு பண்ணாங்க, அது ஜனார்த்தனை எந்த அளவுக்கு பணத்தை ஆட்டையை போட்டாருங்கிற செய்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுட்டு வரோம். தினகரன் அவர்களோட 2019 திருச்சியில் இருக்கக்கூடிய மனோகரன், சேலஞ்சர் துறை, மாணிக்கராஜா, இன்னும் பலர், தஞ்சாவூர் ரெங்கசாமி உட்பட போன தேர்தலில் எம்பி தேர்தலில் பெரிய அளவுக்கு பணத்தை வந்து ஆட்டையை போட்டாங்க. ஒவ்வொரு நபரும் 30 கோடி 20 கோடின்னு சொல்லி திருச்சி மனோகரன்லாம் ஆட்டையை போட்டுட்டு இன்றைக்கி தலவாசலில் திருச்சி சேலத்தில் இருக்கக்கூடிய இளங்கவன்ட்ட போய் தொங்கணும் தொங்கிட்டு இருக்காரு. அது திண்டுக்கல் பூட்டு மாதிரி துறக்கவே மாட்டேங்குது. இவருக்கு ஒரு மாவட்ட செயலர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே திருக்குமரன் தான் எடப்பாடியோட மெயின் பினாமி, அதுக்கப்புறம் தான் கார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திகேயன் பெரிய ஆளா, திருக்குமரன் பெரிய ஆளாங்கிற ஒரு போட்டியும் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கார்த்திகேயனையே வந்து உரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 4-5 கோடி ரூபா செலவு பண்ணியும், தீபாவளி பொங்கலுக்குன்னு செலவு பண்ணியும் அடுத்த கட்ட பொறுப்பை கார்த்திகேயனால் வாங்க முடியல, மாவட்ட செயலர் பதவியை வாங்க முடியல, சீட்டு வாங்க முடியல. அப்படிங்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்க 30 பினாமிகள்கிட்டயே நான் முன்னாடியா நீ பின்னாடியா அப்படிங்கிற ஒரு போட்டி, கடுமையான போட்டிகளும் இருக்குது. அதை பற்றி இன்னொரு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கும். ஒரு சில செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆக வருகிற எம்பி தேர்தலில் அதிமுக, ஓபிஎஸ் இவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து, டிடிவி ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது எப்படியான வெற்றி கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கன்னியாகுமரியில் வெற்றி பெறலாம், கோயம்புத்தூரில் வெற்றி பெறலாம், திருச்சியில் அவுட்ரு ஏரியாவில் கொஞ்சம் ஓட்டு சதவீதம் ஒரு 20% கிடைக்கும். திருச்சி மாநகர பகுதியில் 7-8% 10% ஓட்டு, அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்கே மனோகரன் ஒரு போட்டி, சீனிவாசன் ஒரு போட்டி, கார்த்திகேயன் ஒரு போட்டி, திருக்குமரன் அவர் ஒரு போட்டி, இப்படியான இருக்கிற பொழுது திருச்சி மாநகர பகுதியில் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் தான் ஒவ்வொரு மாநகர பகுதியிலும் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி மிகவும் குறைவாக இருக்கிறது, 7-10% ஓட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்களை இணைக்காமல் அதிமுக, பாஜக, டிடிவி, ஓபிஎஸ்னு இணைந்தாலும் ஓட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால், இவங்க பாஜக கூட கூட்டணி இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி குடியுரிமை திட்டம், முக்கலாத்து திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பாஜக கொண்டு வந்த அத்தனை கொடிய திட்டங்களுக்கும் துணை போனார் என்று இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை பெருமக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர் தனியாக நின்னாலும் இஸ்லாமியர் ஓட்டு கிடைக்க போவதில்லை, கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் ஓட்டு கிடைக்க போவதில்லை. தனியாக நின்னால் ஒரு 1.5% ஓட்டு கிடைக்கும், 1% ஓட்டு கிடைக்கும். அதை தாண்டி அங்கே போய் கூட்டணியில் சேர்ந்தால் அதுவும் போச்சு. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் பொதுச்செயலாளராக தேர்தலை சந்திக்கிற பொழுது சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள். ஏனென்று சொன்னால், அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அம்மா உணவக திட்டங்கள், என்ன தொட்டில் குழந்தை திட்டங்கள், மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு தேவையான உதவி வசதிகள், இது எல்லாம் இந்த மாதிரியான திட்டங்களெல்லாம்
அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் கலந்து பேசி தான் அந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. பல்வேறு நல்ல திட்டங்களை தாலிக்கு தங்கம்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட கலந்து பேசி இந்த திட்டங்களை எல்லாம் அறிவிக்கலாம். அவங்க தான் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, அக்கா என்னக்கா நம்ம திட்டத்தை அறிவிக்கலாம், இந்த மாதிரிலாம் திட்டத்தை அறிவிச்சா நல்லதுக்கா, ஏன்னா தமிழ்நாட்டில் மகளிருக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் அறிவிக்கலாம். காவல்துறையை முதன் முதல்ல பெண் காவல்துறைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அக்கா அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரலாம். சரி சசி, பண்ணிக்கலாம், நீ சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு சர்வே எடு, ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு சர்வே எடு அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தாங்க. அம்மையார் சசிகலா சொன்னதும் உடனேவும் ஒத்துக்கொள்ள மாட்டார். மேயர் சசிகலா அவர்கள் சொல்வதை 100%க்கு 90% நம்புவாங்க. அதே நேரத்தில் அவங்கள வச்சுக்கிட்டே நாலு ஐஏஎஸ் அதிகாரி டிடெக்டிவ் இவங்க உளவு புரியெல்லாம் வச்சு அதை எப்படி சரியாக இருக்கணும்னு ஒரு ஆய்வு பண்ணுங்க. அந்த ஆய்வு பண்ணி மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவு திட்டம், தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை திட்டம், இன்னும் பல்வேறு திட்டங்கள், ஸ்கூட்டர் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தது யாருன்னா அம்மையார் சசிகலா அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலந்து பேசி தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கு நல்ல திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி எந்த திட்டங்களை கொண்டு வந்தார்? இஸ்லாமியர்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாரா? இஸ்லாமியர்கள் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ திமுக மட்டும் அதில் போய் நடவடிக்கை எடுக்கும்னா எப்படி எடுக்கும்? திமுக ஏற்கனவே பாஜக கூட ரகசிய உடன்பாடு இருக்கு. நீங்கள் 90% ரகசிய உடன்பாடுன்னா அவங்க 40% உடன்பாடு. அப்படி உடன்படிக்கை கொண்டு இருந்தவர்கள் எப்படி முஸ்லீம் இஸ்லாமியர்களை விடுதலை செய்வாங்க? ஆகையினால திமுக அதிமுகங்கிறத தாண்டி திமுக பாஜக கூட ரகசிய உடன்பாடு, எடப்பாடி பாஜக கூட ரகசிய உடன்பாடு. சரி, இவர் கூட்டணிக்கு போகலைன்னா, கூட்டணி இல்லை அப்படின்னா இங்கே சென்னையிலே உட்கார்ந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த நல்லதையும் எடப்பாடி மோடி செய்யவில்லை, அமித்ஷா செய்யவில்லை, எங்களுடைய தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்தினால் எடப்பாடியா இந்த மோடியா என்ற ஒரு நிலைமை அம்மா எப்படி கேட்டாங்களோ அதே போல நான் கேட்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் துணிச்சலாக சொல்ல முடியுமா? எல்லாம் எங்கள் டாடி மேலே இருக்க டாடி பார்த்துக்குவாருன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு. இப்போ அதே ராஜேந்திர பாலாஜி உள்ட்டா அடித்து பிரதமர் யாருன்னு தீர்மானம் பண்ணுறது நாங்கள். அப்போ யார் பிரதமர்னு சொல்லுங்கள், அதை சொல்கிறதுக்கு உங்களால் முடியுமா? ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்ல முடியுமா? மோடி பிரதமர்னு உங்களால் சொல்ல முடியுமா? முன்னாடி சொன்னீங்க, இப்போ சொல்ல முடியுமா? கூட்டணி வட்டி பிரிஞ்சேன்னு. ஆனால் யார் பிரதமர்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம், இல்லைன்னா பிரதமராக எங்கள் எடப்பாடியே வருவார். ஐயா, 8 தோல்வி அடைஞ்சிட்டிங்க, இப்போ 9வது தோல்வியும் படுதோல்வி அடைய போகிறீங்க. இப்படி இருக்கிற நிலமையில் மோடி என்ன பிரதமரை யார் முடிவு பண்ணுறது? எங்கள் எடப்பாடி தான் பிரதமர்னு வால்போர்ஸ் அடித்து ஒட்டுறீங்களே, வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு நாம் கேட்கல. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் 2-3 மாநில நிர்வாகிகள் என்கிட்ட மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வரேன், என்கிட்ட தொடர்பு கொண்டு அதிமுக ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் இணைச்சிக்கிட்டு பண்ணால் என்ன ஒன்றும் குறைஞ்ச வச்ச 3 சீட்டுன்னு சொல்லுவாங்களே, கோயம்புத்தூரில் ஒன்று, கன்னியாகுமரியில் ஒன்று, ராமநாட்டில் ஒன்று, அதுவும் ராமநாட்டில் ஜெயபிரதை நின்னாப்பிலன்னா அதிமுக கண்டிப்பாக ஜெயிக்காது. அதிமுக ஜெயிக்காதுங்கிறத விட எடப்பாடி, நம்ம அதிமுக ஜெயிக்காதுன்னு ஒரு கட்டத்திலையும் சொல்லலை. எடப்பாடி தலைமையில் இனி தேர்தலை சந்தித்தால் அது தோல்வியைத்தான் கொடுக்கும் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். 8 தோல்வி எடப்பாடி என்று அதிமுகவினரே சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அதுவும் அதிமுக தொண்டர்களே சொல்ல தோணி, ஏன் இந்த ஆளுக்கு இவ்வளோ வீம்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. 8 தோல்வி எடப்பாடி என்பதை வேலுசாமி ஒப்புக்கொண்டார், ஒத்துக்கிட்டாரு. தங்கமணி ஒத்துக்கிட்டாரு, சிவி சண்முகம் ஒத்துக்கிட்டாரு, ஜெயக்குமார் ஒத்துக்கிட்டாரு, கேபி முனிசாமி ஒத்துக்கிட்டாரு, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மதம் கொண்டு 8 தோல்வி எடப்பாடி என்பதை உள் மனசுக்குள்ளே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் நான் 9வதாகவும் நான் தோல்வி அடைவேன், தோல்வி அடைஞ்சிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படிங்கிற நிலமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படிங்கிற நிலமையை பல்வேறு தகவல்களை அந்த பாஜக நிர்வாகிகள்கிட்ட நம்ம சொன்னோம். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே அம்மையார் சசிகலா அவர்களை தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச்செயலாளர் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக வேலுமணி, சிவி சண்முகம், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி எல்லா மணியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சிவி சண்முகம்லாம் அவ்வளோ பேசினாரே, ஜெயக்குமார்லாம் அவ்வளோ பேசினாரே, இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டு வருமா? அவங்களெல்லாம் எல்லாம் நீரடித்து நீர் விலகாது, நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்று கடைசியில் இணைந்து விடுவார்கள். ஜெயக்குமார், சிவி சண்முகம்லாம் இந்த அளவுக்கு பேசினாங்களே, அதெல்லாம் மறுபடியும் சாத்தியப்பட்டு வருமா? அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் ஜானகி அவர்கள் அரசியல் காலகட்டத்தில் இருக்கும்போது மிகவும் மோசமான படும் வரவறுப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ்லேருந்து கேபி முனிசாமியிலேருந்து எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சு ஜானகி அணியில் இருக்கக்கூடியவங்க இரட்டை புரட்சன்
அந்தல எதவங்கள்லாம் சேவல் சின்னத்தல இவங்க போட்டுக்கிட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்தார்கள். அதனால தான் அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க, நான் மற்றவங்க மாதிரி தனியாக கட்சி ஆரம்பித்தோ இயக்கம் ஆரம்பித்தோ அப்படி ஒருபோதும் ஒரு காலத்திலையும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அம்மையார் சசிகலா நினச்சிருந்தாங்கன்னா டிடிவி தினகரன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சரி நீரடித்து நீர் விலகாதுங்கிறது நம்ம ஒன்றுக்குன்னா மண்ணாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்து ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கு போக முடியாதா? அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்திருந்தால், தனியாக இயக்கம் ஆரம்பித்திருந்தால் லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் பின்னாடி கலந்து நிற்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தினுடைய மகத்துவம் தெரியும். புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மகத்துவம் தெரியும். அதனால் அவங்க வந்து தனி கட்சியோ தனி இயக்கமோ தனி டீமோ ஒரு காலத்திலும் அமைக்க மாட்டாங்க, அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக ஆக வேண்டும். 9வது தோல்வி எடப்பாடி பழனிசாமியில் மிகவும் தோல்வியாக படுதோல்வியாக அமைந்துவிடும். ஆகையினால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது மனம் திறந்து வரா. மனம் திறந்தவில்லை என்றால் பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நான் உண்மையாகவே அரசியலில் அம்மையார் சசிகலா மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு, ஓபிஎஸ் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு, டிடிவி மேலே குற்றச்சாட்டு இருக்கு, எடப்பாடி மேலே குற்றச்சாட்டு இருக்கு, ஆமாம் எல் 4 பேர் மீதும் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. நான் தான் இந்த நேரனுக்கு பேரவை ஆரம்பித்தேன். முன்னாடி நானும் சின்ன தம்பின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கார், அவர் தான் சின்னம்மா பேரவின்னு ஆரம்பித்தார். அதில் நான் மாநில பொதுச்செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் திகார் சிறைக்கு போனார், தினகரன் பேரவின்னு நான் தான் ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முழுக்க உழைச்சேன். காரணம் என்னென்னா சின்னம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அடுத்து டிடிவியும் உள்ளே போயிட்டார். என்ன பண்ணுறது, சரி திகார் சிறையில் இருக்க டிடிவி தினகரனுக்கு பேரவை ஆரம்பிப்போமே, எல்லாம் ஒரே ஒரு உலை பிஞ்சு தானே, எல்லாம் நம்ம தானே அப்படின்னு நினச்சி நம்ம பேரவை ஆரம்பித்தோம். ஆனால் எப்போ நான் வந்து அம்மையார் சின்னம்மா அவர்களுடைய அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசின்னு தெரிஞ்சு போச்சோ அப்போவே டிடிவி தினகரன் என்னை ஓரம் கட்டிட்டார், கட்சியில் எந்த பொறுப்பும் கொடுக்கல. ஆக இந்த சூழ்நிலாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து வெளியில் வந்தாங்க, தினகரன் இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிட்டாரு, அப்போ நம்ம தனி கட்சி ஆரம்பித்தா தான் சரியாகும்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பித்து அவங்க பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கலாமே. அரசியலில் யாருமே இங்கே வந்து நியாயவாதியாக இன்றைய காலகட்டத்தில் அரசியல் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கட்சிகளை எல்லாம் கூட அந்த 4 பேரையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமையோடு செயல்படக்கூடிய துணிச்சலும் திராவணியும் ஓபிஎஸ்க்கு கிடையாது, டிடிவி தினகரனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவருக்கான தலைமை பண்புங்கிறது அது கிடையாது. அது மாணிக்க ராஜா கிட்ட அடகு வச்சுட்டாரு, ஜனார்தன்கிட்ட கொஞ்சம் அடகு வச்சுட்டாரு. ஏற்கனவே திருச்சியில் இருக்க மனோகரன்லாம் ஒரு 40 கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. சீனிவாசன் ஒரு 20 கோடி ஆட்டையை போட்டு போயிட்டாரு. சேலஞ்சர் துறை ஏற்கனவே எம்பி தேர்தலில் ஒரு ஆட்டையை போட்டார் ஒரு அமௌண்ட்டு. ஜனார்தன் ஒரு 500 கோடிக்கு அதிபதியாக இருக்காரு. ஆக இவர்களை எல்லாம் இப்படியெல்லாம் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ற உழைத்தவர்களுக்கு துரோகம் பண்றவர்களை எல்லாம் வைத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தலைமையில் ஈடுபடாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் துரோகம்னா ஓபிஎஸ் ஒரு வகையில் துரோகம், அது போல டிடிவி ஒரு வகையில் துரோகம்னா துரோகம். ஆனால் எந்த வகையிலையும் துரோகங்கள் இந்த கட்சியை கலைக்கணும், கட்சி வீணாக போகணும் அப்படின்னு ஓபிஎஸ் மாதிரி டிடிவி மாதிரி ஒரு காலமும் அம்மையார் சசிகலா அவர்கள் நினைக்கவில்லை. ஒரு விஷயத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ வந்து முருகனுக்கு கந்த சஷ்டி இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இல்லையா, இப்போ நான் தொடர்ந்து 2 நாளாக விரதம் இருக்கேன். இன்னும் ஒரு 6 நாள் 4 நாள் நான் விரதம் இருப்பேன். வாழைப்பழம் காலையில் 1 டம்ளர் வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால், 2 வாழைப்பழம் காலையில், 1 டம்ளர் மதியம், 1 டம்ளர் இரவு, 1 டம்ளர் காலையில், 2 வாழைப்பழம் மதியம், 2 வாழைப்பழம் இரவு, 2 வாழைப்பழம் இதுதான் உணவு. நான் முருகன் மேல் ஆணையாக சொல்கிறேன், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இது அமைந்து வருகிற எம்பி தேர்தலில் சந்திக்கிற பொழுது ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்று மிகவும் படுதோல்வி அடைந்துவிடும். அதனால தான் நான் பாஜக நிர்வாகிகள்கிட்ட ஒரு 3 பேர் என்கிட்ட பேசுகிறாங்க, மாநில நிர்வாகிகள் கண்டிப்பாக அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது 39 தொகுதி என்ன பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், இஸ்லாமிய ஓட்டு கிடைக்காதே, கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்காதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகிற பொழுது பாஜகவுக்குன்னு கிடையாதுங்க, இவங்க வந்து சிறுபான்மை மக்களுக்குன்னு அம்மையார் சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கடுமையாக பல்வேறு திட்டங்களை பல்வேறு சலுகைகளை அறிவித்தார்கள். அதற்கான பாதி காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள். இவங்க தான் கலந்து பேசிக்கிட்டு எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், முஸ்லீமுக்கு என்ன செய்யலாம், கிறிஸ்டினுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். ஆகையினாலே அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டிய இந்த 18% இஸ்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமியர் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா,
தோராயமாக ஒரு 10% ஓட்டு கண்டிப்பாக விழுகும் வாய்ப்புகள் இருக்குது. ஆத்தி இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் இணைச்சா 2% இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்கிறது கூட கஷ்டம். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக வேண்டியும் கண்டிப்பாக ஒரு 10%, நான் 10%ங்கிறது அதிகமாக சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் 5-7% இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம இங்கே ஆட்சி பண்ணணும், நம்ம ஆட்சி பண்ணணுங்கிற எண்ணத்தெல்லாம் கைவிட்டுருங்க. திராவிதோ இங்கே ஒரு கட்சியில் நீங்கள் பயன்படுத்தி தான் நீங்கள் வர முடியுமே தவிர நீங்கள் தனித்து எந்த விதிலும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர முடியாது. இது சமூக நல்லிணத்திற்கான ஒரு பூமி. ஈவேரா ராமசாமி அண்ணாதுரை இப்படி வந்த பூமி. ஆனாலும் கூட ராமசாமி நாயக்கர் இங்கு சில விஷங்களை விதைத்தார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டினாலும் கூட அதில் சில உண்மைகள் இருக்கிறது. இல்லை என்றாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு நீங்கள் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம். நிச்சயம் அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளராக கொண்டுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அப்படின்னாவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தூக்கமே வராதவர்கள், தூக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூக்கம் தொலைந்து போகும். எப்படியாடா நாம் வெற்றி பெறுவது, ஒரு 4-5 தொகுதியிலாவது நம்ம வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு முயற்சிக்கு அவங்க போயிடுவாங்க. ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா இருக்கட்டும், மற்ற உளவு பிரிவாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் அதிமுக ஓபிஎஸ் இவங்களெல்லாம் இணைச்சி நீங்கள் டிடிவி இணைச்சி தேர்தலை சந்தித்தாலும் 2 சீட்டு அல்லது 1 சீட்டு இப்படி தான் ஜெயிக்க முடியும். ஆகையினால அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கான வழிவகைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.